இலங்கை கடற்படைக்கு கிடைத்த உளவு தகவல்களுக்கு அமைய இந்திய கடற்படையினரின் ஒத்துழைப்புடன் இந்த போதைப்பொருள் தொகை கடந்த சில தினங்களுக்கு முன்னர் கைப்பற்றப்பட்டது. கடற்படையின் கஜபா கப்பல் ஊடாக கொழும்பு துறைமுகத்துக்கு கொண்டுவரப்பட்ட போதைப்பொருள் தொகை போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவிடம் கையளிக்கப்பட்டது. கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் பிரியந்த பெரேரா மற்றும் இந்திய கடற்படை அதிகாரிகள் இதில் இணைந்திருந்தனர். இதன்போது கைப்பற்றப்பட்ட இரண்டு படகுகளையும் போதைப்பொருட்களையும் அவர்கள் பார்வையிட்டனர். போதைப்பொருள் இந்து சமுத்திர வலயத்துக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் என அவர்கள் தெரிவித்தனர்.